கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரின் வானிலை பற்றிய முன்னறிவிப்புகள். வாசிப்பது அலையாத்தி செந்தில். தேதி ஜனவரி 3, 2021, மார்கழி 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 நிலவரம். அறிக்கையின் உள்ளடக்கம்: முதலாவதாக வளிமண்டலம் மற்றும் கடலின் தற்போதைய அமைப்பு, அடுத்து வானிலை நிலவரம் மற்றும் எதிர்பார்ப்பு, மூன்றாவதாக இந்த முதலாம் சுற்று குளிர்கால மழை குறித்த விளக்கம், அடுத்து விவசாயிகளுக்கான விரிவான அறிக்கை, இறுதியாக மீனவர்களுக்கான அறிக்கை. முதலில் வளிமண்டலம் மற்றும் கடலின் தற்போதைய அமைப்பு குறித்து பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. ஈரப்பதம் மிகுந்த கீழே காற்று தமிழகம் ஊடாக பயணிக்கிறது. அடுத்து வானிலை நிலவரம் மற்றும் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதிகாலை முதல் டெல்டா பகுதியில் விட்டுவிட்டு மழை பெய்தது. மாலை 3 மேல் கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை பதிவானது. தெற்கு டெல்டாவில் மீண்டும் இரவுக்குள் ஒருமுறை நல்ல மழை பதிவாகும். அடுத்து இந்த முதலாம் சுற்று குளிர்கால மழை குறித்த விளக்கம். இன்று துவங்கியுள்ள இந்த முதலாம் சுற்று குளிர்கால மழை வரும் ஜனவரி 7 காலை வரை நீடிக்கும். இதில் டெல்டாவுக்கான மழை வாய்ப்பு குறித்து பார்க்கலாம். டெல்டா கடலோர மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் இன்று அதிகாலை விட்டுவிட்டு மழை பதிவாகி வருகிறது. ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவானது. டெல்டாவில் நாளை மழை குறைந்து தெளிவான வானம் காணப்படும். மீண்டும் ஜனவரி 5 மற்றும் 6 கனமழை பதிவாகும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஜனவரி 4 மற்றும் ஜனவரி 7, 8 ஆகிய 3 தினங்கள் மழை குறைந்து காணப்படும். டெல்டா உள் மாவட்டங்களான திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று ஆங்காங்கே மிதமான மழை பதிவானது. வரும் ஜனவரி 5, 6 ஆகிய தேதிகளில் சாரல் மிதமான மழை அங்கு பதிவாகும். வட மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்பு. இந்த முதல் சுற்று குளிர்கால மழை துவங்குவதற்கு முன்பே நேற்று காலையிலேயே சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் ஆங்காங்கே லேசான மழை பதிவானது. இன்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் ஆகிய வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே தூறல் சாரல் மழை காணப்பட்டது. வரும் ஜனவரி 5, 6 ஆகிய தேதிகளில் அனைத்து வடகடலோர மாவட்டங்களிலும் சென்னை முதல் கடலூர் வரை பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களில் ஜனவரி 5, 6 ஆகிய தேதிகளில் மிதமான மழை பதிவாகும். ஒரு சில இடங்களில் சற்று கனமழை பதிவாகும். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஜனவரி 5 அல்லது 6 தேதிகளில் தூறல் சாரல் மழை ஓரிரு இடங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்து தென் மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்பு குறித்து பார்க்கலாம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. நாளையும் தென்மண்டலத்தில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகும். கடலோர பகுதிகளான ராமேஸ்வரம், பாம்பன், திருச்செந்தூர், தூத்துக்குடி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மாஞ்சோலை, பாபநாசம், மணிமுத்தாறு ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஜனவரி 5 முதல் ஜனவரி 8 குறிப்பாக ஜனவரி 6, 7 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். அடுத்து கொங்கு மண்டலத்திற்கான மழை வாய்ப்பு. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் போன்ற கொங்கு மண்டலத்தில் ஜனவரி 6, 7 ஆகிய தேதிகளில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாகும். பரவலாக மழை வாய்ப்பு இல்லை. அடுத்து விவசாயிகளுக்கான முக்கிய அறிவிப்பு. இந்த சுற்று குளிர்கால மழை தமிழகத்தில் 7 வரை நீடிக்கும். பனிப்பொழிவு குளிர் சற்று குறைந்து காணப்படும். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். குளிர்ந்த சூழல் நிலவும். இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் ஜனவரி 4, 5, 6 ஆகிய தேதிகளில் அறுவடை பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அறுவடை செய்த தானியங்களை மழைச்சாரல் தூறல் படாதவாறு பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து மிக முக்கியமாக டெல்டா, வட மாவட்டம், கொங்கு மண்டலம் மற்றும் வட மாவட்ட விவசாயிகள் கோடைக்கால பயிர்களான எள், உளுந்து, கடலை போன்ற பயிர்களை விதைக்க விரும்பினால் அதை பொங்கலுக்கு பின் விதைக்கலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்ட விவசாயிகள்
அடுத்த போகத்திற்கான பின்சம்பா நடவு நேரடி நெல் விதைப்பு போன்ற பணிகளில் ஈடுபடலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. டெல்டாவின் வேதாரண்யம் சரகத்தைச் சேர்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள் பொங்கல் வரை உப்பு உற்பத்தியை துவங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். அதற்கான வானிலை சூழல் தற்போது சாதகமாக இல்லை என்பதை தெரியப்படுத்திக் கொள்ள விளைகிறோம். அடுத்ததாக மானாவாரி விவசாயிகள் குறிப்பாக வேதாரண்யம் வட்டம், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மானாவாரி விவசாயிகள் பயிர்களுக்கு பூச்சி கட்டுப்பாடு, உரம் வைத்தல் போன்ற வேளாண்மை பணிகளில் நாளை ஜனவரி 4 மற்றும் 2 நாள் கழித்து அடுத்து ஜனவரி 7, 8 ஆகிய தேதிகளில் ஈடுபடலாம். இறுதியாக மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கு எந்தவொரு எச்சரிக்கையும் இல்லை. வழக்கமாக டிசம்பர் துவங்கி பிப்ரவரி வரை கடலில் வீசும் வாடைக்காற்று தொடர்ந்து வீசும். அது உங்களது கடல் தொழிலுக்கு ஊறு விளைவிக்கும் அளவுக்கு பிரச்சனையாக இருக்காது. கவனத்துடன் மீன்பிடி தொழிலுக்கு சென்று வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. குளிர்கால மழையின் அடுத்த மழை ஜனவரி 10 துவங்கி 12 வரை நீடிக்கும். இது குறித்தான விரிவான அறிக்கை விரைவில் நமது கணியின் ஊடகத்தில் வெளியிடப்படும். டெல்டாவை பொறுத்தவரை பெரும்பாலான பயிர்கள் பொங்கலுக்கு பின் அறுவடைக்க தயாராகும் நிலையில் உள்ளது. அவற்றில் அதிகமான தழைச்சத்து இடுகை காரணமாக நெற்கதிர்கள், குறிப்பாக சிஆர் சப் ரக நெற்கதிர்கள் முழுவதுமாக சாய்ந்து விட்டது. சிஆர் சப் ரக நெல்லை பயிரிட்டு தற்போது நெல்மணிகள் முற்றிய நிலைக்கு வந்துவிட்ட விவசாயிகள் தங்கள் வயல்களில் அதிகமான தண்ணீரை தேக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மடைகளை முழுமையாக திறந்து வைத்துவிடவும். ஜனவரி 5, 6 சற்று பரவலாக மழை வாய்ப்பு உள்ளது என்பதால் விவசாயிகள் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதேவேளையில் சிஆர் சப் ரக நெல்லை பயிரிட்டு இன்னும் சூழ் வெடிக்காமல் கதிர்பறியாத நிலையில் உள்ள விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு தழைச்சத்தை குறைவாக இடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உலகின் ஆதி இருபெரும் தொழில்களான விவசாயிகளோடும் மீன்பிடி தோழமைகளோடும் கணியன் யூடியூப் சேனல் தொடர்ந்து தோல் நிற்கிறது. உங்களுக்கான வானிலை குறித்த முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை முன்கூட்டியே தெரிந்து பயன்பெற கணியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினசரி அறிக்கைகளை உடனுக்குடன் உங்களை வந்து சேர உடனிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அன்பை விதைப்போம். கணியன் வானிலை ஊடகத்திற்காக டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் மற்றும் அலையாத்தி செந்தில், நன்றி.